தமிழ் டிராவல்ஸ்க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். 365 வேஸ் ஃபார் அமேசிங் லைஃப், வாழ்க்கை அருமையாக இருக்க 365 வழிகள். அந்த சீரீஸில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி சேவிங் டிப் அப்படின்னு சொல்லலாம், அதாவது சேமிப்பு. ஸோ சேமிப்புன்னு நான் சொல்லும்போது, இந்த உண்டியல் வாங்கி ஓர் அதில் போய் மணி போட்டு வைக்கிறதோ இல்லை பேங்க்கில் நம்ம டெபாசிட் பண்ணுற சேவிங்ஸ் இல்லை இது. ஸோ ஆன்லைன் ஷாப்பிங், இ காமர்ஸ் வந்து எல்லாமே பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. இப்போ அதுவும் இந்த கோவிட் டைமில் எல்லாருமே வந்து ஆன்லைன் ஷாப்பிங் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் என்னன்னு தெரியாமல் இருக்கிறவங்க கூட வந்து இப்போ ஆன்லைன் ஷாப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம எப்படி கொஞ்சம் மணி சேவ் பண்ணலாம், இல்லை கேஷ்பேக் எப்படி வாங்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த டிப் இருக்க போகுது. ஸோ டாப் கேஷ்பேக் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, அப்படி இல்லைன்னா நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். இல்லை ஹனி அப்படின்னு ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, ஸோ அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த டாப் கேஷ்பேக் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டாப் கேஷ்பேக்கில் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர் ஏதோ ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறீங்க, ஆர் ஏதோ ஒரு இல்லை ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த வெப்சைட்டுக்கு டைரெக்டாக போகாமல் இந்த டாப் கேஷ்பேக் இந்த வெப்சைட்குள்ளே போய் அந்த ரீட்டைலரை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போய் ப்ரௌஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு booking.com ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணும்போது இந்த booking.com டைரெக்டாக booking.com வெப்சைட்டில் டைப் பண்ணாமல் topcashback.in இல்லை co.uk ஆர் .net எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டாப் கேஷ்பேக் இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு booking.com சர்ச் பண்ணணும். ஸோ booking.com இருந்ததுன்னா அதுலேயே வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கேஷ்பேக் வரும்னு போட்டிருக்கோம், 3% இருக்கும், 4% இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் booking.com செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறமே இல்லை அதில் புக்கிங் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 100 pounds அதாவது 10,000 rupees, ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டே அதாவது நீங்கள் தங்கி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 3% கேஷ்பேக் அதாவது மணி வந்து உங்கள் டாப் கேஷ்பேக் அக்கௌண்ட்டில் வரும். இது வந்து இந்த ரீட்டைலர்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி டீல் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ டாப் கேஷ்பேக் மூலமாக போனீங்கன்னா உங்களுக்கு எந்த சேவிங்ஸ் வரும். இதே மாதிரி தான் ஹனி அப்படின்னு ஒரு ஆப். ஸோ ஹனி வந்து க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷனை வந்து இது பண்ணிக்கலாம். மித்த ப்ரௌசரில் இந்த எக்ஸ்டென்ஷன் இருக்கான்னு தெரியல, பட் ஹனி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசரில் ப்ரௌஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஏதாவது சடனாக ஒரு ஆன்லைன் க்ரோசரி ஷாப் வாங்கும்போது இந்த ஹனி ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக சில கூப்பான்ஸ் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் செக் அவுட் ப்ரோ பேஜில் இருப்பீங்க, இந்த ஹனி வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அதுவே சர்ச் பண்ணி டிஸ்கவுண்ட் இருந்தால் அந்த டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணும், இல்லாட்டி உங்களுக்கு கேஷ்பேக் அதுவே தரும். ஸோ இதுதான் வந்து இந்த இன்னைக்கான டிப். ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு சில கேஷ்பேக் வரும்போது கண்டிப்பாக வந்து அதை யூஸ் பண்ணுறதுல தப்பே இல்லை. சொல்லப்போனால் நாங்கள் டாப் கேஷ்பேக் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இங்கே யூகேயில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது வரைக்கும் 700 pounds அதாவது கிட்டத்தட்ட 70,000 rupees கேஷ்பேக் நாங்கள் இந்த மூலமாக வந்திருக்கு. ஸோ 700 நம்ம ஸ்பெண்ட் பண்ண காசில் இருந்தே நமக்கு ஒரு 700 pounds வரும்போது ஸோ அது ஒரு ஹாப்பினஸ் தான். ஸோ அதுதான் இன்றைக்கான ஆக்டிவிட்டி ஒரு வழிமுறைன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஆன்லைன் ஷாப் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த ஒரு அடிஷ்னல் ஸ்டெப் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தான் ரிவார்ட் கிடைக்க போகுது. ஸோ இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு உங்களுக்கு வந்து ஒரு மணி சேவிங்ஸ் அப்படின்றப்போ அது ஒரு அமேசிங்கான விஷயம் தானே. ஸோ அதனால தான் வந்து நான் இன்னைக்கு இந்த சீரீஸில் அது ஒரு இதாக வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ மீண்டும் இன்னொரு வழிமுறையில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.